Congratulations, Saravanan. We are glad to appoint you in our company under one condition. We feel you have to improve on your English. Are you ready to take up the challenge and improve your English? என்னடா அது அவர் சொல்கிறது பாதி நமக்கு புரியலையே, என்ன பண்ணுறது, ஏதோ நம்ம இங்கிலீஷை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சரவணனுக்கு தோணும். ஆனாலும் ஃபஸ்ட்டு ஜாபு, ஸோ அவங்க என்ன சொன்னாலும் சரி, நமக்கு வேலை கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து என்ன பண்ணுவார், எஸ் சார் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் ஹவு த கரியர் ஸ்டார்ட்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ வேர் லக்கி டு கெட் சம் ஜாப். என்னடா அது இங்கே இது எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கோ இல்லை தமிழ் மாநிலத்தையோ வேலைக்கு வர்றவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் சரியாக பேசுறது சரியாக எழுதுறது அப்படின்னு தெரியறதில்ல. அதனால் அவங்களுடைய கரியரில் வந்து முன்னேறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என் பேர் பாலகிருஷ்ணன். நானும் ஃபுல்லாக ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, என்னை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், உங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சாலாவது உபயோகமாக இருக்கும். ஸோ என்னை பற்றி விட்டுருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வழக்கமாக ரெகுலராக பார்த்துட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும், ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப சுலபமான பாஷை, ஆனால் அதில் ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் உண்டு. ஏன்னா நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போகும்போது அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே இங்கிலீஷ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிடும். இதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சும்மா ஒன்று பஸ் எங்கே போகுதுன்னு கேட்குறக்கு, கடை எங்கே இருக்குன்னு கேட்குறக்கு, அதெல்லாம் இது ஒரு விஷயம் தெரிஞ்சால் நமக்கு முழுசாக தெரிஞ்சால் அது வந்து நல்லது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஆசுரசமாக 15 நாளில் 30 நாளில் அப்படிலாம் கற்றுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது அறகுறையாக தான் தெரியும், பிரச்சனையில் போய் முடியலாம். அது எப்போவுமே அறகுறை நாலேஜ் வந்து பிரச்சனையில் போய் முடியும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து எவ்வளவு சுலபமாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு சுலபமாக சொல்லித்தர போகிறேன். பார்க்குறீங்களா, அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.